இன்னைக்கு நம்ம பிராத்மிக் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பாகு டூ அதாவது பாகு டூவில் பத்திய கொடுத்துருக்காங்க இந்த பத்தியல நம்ம இன்னைக்கு செகண்ட் பத்திய அதாவது செகண்ட் போயம் படிக்க போகிறோம் இந்த செகண்ட் போயம் என்னன்னா ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா ஜண்டா அப்படின்னா தேசிய கொடி ஜண்டா ஊஞ்சா தேசிய கொடி உயரமாக ரகே அப்படின்னா கண்டினியூஸ் கொண்டே இருக்கட்டும் ஹமாரா அப்படின்னாக்க நம்முடைய ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா இந்த ஹமாரா முன்னாடி நம்ம போட்டுக்கணும் நம்முடைய தேசிய கொடி உயரே பறக்கட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் போயம் செகண்ட் பத்தியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஆர்சி கேட்பாங்க இஆர்சி அப்படின்னா அதை எப்படி எழுதணும் அத பத்தி ফুল டீடைல் உங்களுக்கு இதுக்கு முந்தின பத்தியே அதாவது வந்தனா ஃபர்ஸ்ட் poem நடத்துறப்பொழுது அத நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிருக்கேன் அதை பாக்காதவங்க நீங்கள் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா இந்த poesia பத்தி நம்ம பாப்போம் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா தேசிய உயரே பறக்கட்டும் நம்முடைய தேசிய கொடி உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் விஜயி விஸ்வ திரங்கா பியாரா விஜய் அப்படின்னாக்க வெற்றி அப்படின்னா உலகம் திரங்கா அப்படின்னா தீ தீன் அதுல இருந்து கொடுத்திருக்காங்க திரங்கா அப்படின்னா மூவர்ணம் ரங்க் அப்படின்னா கலர்ஸ் அப்ப திரங்கா அப்படின்னா மூவர்ணம் பியாரா அப்படின்னாக்க அழகாக நம்முடைய மூவர்ண கொடி அழகாக இந்த உலகத்தில் வெற்றியோடு பறக்கட்டும் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா தேசிய கொடி நம்முடைய தேசியக் கொடி உயரே பறக்கட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் அடுத்து நெக்ஸ்ட் பாரா சதா சக்தி பர்ஷானிவாலா சதா சக்தி அப்படின்னா எப்போதும் வலிமையோடு வலிமையை பொழியக்கூடிய பர்ஷானேவாலா அப்படின்னா பொழியக்கூடிய சதா சக்தி பர்ஷானேவாலா பிரேம் சுதா சர்சானேவாலா பிரேம் அப்படின்னா அன்பு சுதா அப்படின்னாக்க நட்பு அன்புடனும் நட்புடனும் சர்சானேவாலா ஒன்றிணைந்து அன்பும் நட்பும் ஒன்றிணைந்து வீரோங்கோ ஹர்சானேவாலா வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு மாத் பூமிகா தன் மண் சாரா ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா மாத்ரு அப்படின்னா தாய் நாட்டிற்கு தன் அப்படின்னா உடல் மண் அப்படின்னா மனது சாரா அனைத்தையும் உடலையும் மனத்தையும் அனைத்தையும் உடல் மனம் அனைத்தையும் தாய்நாட்டிற்காக கொடுத்த வீரோங்கோ ஹர்சானே வாலா வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா நம்முடைய தேசியக் கொடி உயரே பறக்கட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ் झंडे के नीचे निर्भय இந்த கொடியினுடைய கீழே பயமின்றி பய அப்படின்னா பயம் நிர்பய அப்படின்னா பயமின்றி நீச்சே அப்படின்னா கீழே இஸ் நீச்சே நிர்பய ஹோ ஸ்வராஜ் ஜனதா கா நிச்சய ஹோ ஸ்வராஜ் ஜனதா கா நிச்சய நமக்கு சுதந்திரம் அதாவது ஸ்வராஜ் அப்படின்னா சுயராஜ்யம் நிச்சயம் அதாவது ஸ்வராஜ் அப்படின்னா சுயராஜியம் சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம் இந்த கொடிக்கு கீழே நாம் பயமின்றி வாழ்வதற்கு அதாவது நம்ம சுதந்திரம் நமக்கு நிச்சயம் கிடைக்க போகுது அதனால நம்ம இந்த கொடிக்கு கீழே பயமின்றி நிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போலோ சொல்லுங்க பாரத் மாதா கி ஜே இந்திய தாயே வாழ்க சொல்லுங்க அதாவது போலோ அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லு அப்படின்னு அர்த்தம் போலியே அப்படின்னா சொல்லுங்க போலோ அப்படின்னா சொல்லு பாரத் கி ஜே இந்திய தாயே வாழ்க வாழ்க்கி தியேயமாரா சுதந்திரம் ஒன்று மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அதாவது தியேய அப்படின்னா லட்சியம் இந்த கொடிக்கு கீழே நம்ம பயமின்றி நிக்க முடியும் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போது சொல்லுங்க பாரத் மாதா கி ஜே சுதந்திரம் ஒன்று மட்டுமே நம்முடைய குறிக்கோள் லட்சியம் ஊஞ்சா ரஹே ஹமாரா நம்முடைய தேசிய கொடி பறந்து கொண்டே இருக்கட்டும் உயரே பறந்து கொண்டே இருக்கட்டும் ஷான் ஜானே பாவே அப்படின்னா கௌரவம் ஷான் ஜானே பாவே சாகே ஜான் பலேகி ஜாவே இதனுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் நாம் நம்முடைய உயிரை கொடுத்தேனும் காப்பாற்ற வேண்டும் அதாவது நம்முடைய உயிரே போனாலும் ஜான் அப்படின்னா உயிர் பலேகி ஜாவே போனாலும் நம்முடைய உயிரே போனாலும் நம்முடைய தேசிய கொடியினுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் நாம் காப்பாற்ற வேண்டும் விஸ்வ விஜய் கர்கே திக்லாவே விஷ்வ விஜை, விஷ்வ அப்படின்னா வேர்ல்டு உலகம் விஜய் கர்கே அப்படின்னா வெற்றி அதாவது உலகினை வென்று காண்பிப்போம் தப்பு ஹோவே பிரன் பூர்ண ஹமாரா அப்பொழுது நம்முடைய சபதம் முழுமை பெறும் பிரன் அப்படின்னா சபதம் பூர்ண அப்படினா முழுமை ஹோவே அப்படின்னா பெரும் தப்பு ஹோனே சரி தப்பு ஹோவே பிரண்ட் பூர்ண ஹமாரா அப்பொழுது நம்முடைய சபதம் முழுமை பெறும் திருப்பி பாருங்க ஷான் ந இஸ்கி ஜானே பாவே ஷான் அப்படின்னா கௌரவம் ஷாஹே ஜான் பலேஹி ஜாவே ஜான் அப்படின்னா உயிர் ஜாவே அப்படின்னா போனாலும் விஸ்வ விஜய் கர்கே திக்கலாவே உலகினை வென்று காட்டுவோம் கர்கே திக்லாவே அப்படின்னா காட்டுவோம் காண்பிப்போம் அப்படின்னு அர்த்தம் ஹோவே பிரன் பூர்ண ஹமாரா அப்பொழுது நம்முடைய சபதம் முழுமை பெறும் பிரன் அப்படின்னா சபதம் சபத் அப்படினாலும் சபதம் தான் பிரன் அப்படின்னாலும் சபதம் தான் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா நம்முடைய தேசிய கொடி உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் உயரே பறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நம்முடைய தேசிய கொடியை பத்தி நல்லா ஒரு எழுச்சி மிகு பாடலா இந்த பொயட் எழுதியிருக்காங்க அதாவது நம்முடைய தேசிய கொடி இந்த உலகத்துல எப்பொழுதுமே கம்பீரமா அது பறந்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கறதுதான் அந்த போயத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப இந்த போயத்தை எழுதினாங்க யார் இந்த போயட் யார் அப்படின்னா ஷியாம் லால் குப்த் பர்ஷ் பார்ஷத் அதாவது குப்த் பார்ஷத் அப்படிங்கிறவரு தான் இந்த போயத்தை எழுதியிருக்காரு ஓகேவா இப்போ இந்த போயத்துக்கு ரெண்டு இஆர்சி கொடுத்திருக்காங்க எக்ஸாமுக்கு உங்களுக்கு புக்ல இருந்துதான் கொஸ்டின்ஸ் வரும் அதனால நீங்க இந்த ரெண்டு இஆர்சியும் நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த போயத்துல இருக்கக்கூடிய மீனிங்ஸ் நல்லா புரிஞ்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டக்குன்னு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு இஆர்சியை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இஆர்சி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவுக்குள்ள லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இஆர்சியில் நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறத பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஒன்லையும் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி டூலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இடம் பொழிப்புரை கருத்துறை அப்படின்னு மூணு நீங்க சப்டைட்டில் போட்டு எழுதணும் இல்ல தமிழ்ல எழுத முடியாதவங்க இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க பிராத்மிக்ல இருக்கக்கூடிய பாகு ஒன் அதாவது போதினியில இருக்கக்கூடிய இருபது லெசன்ஸுக்குமே உள்ள வீடியோஸை நான் போட்டிருக்கேன் அத பார்க்காதவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பாக் ஒன்ல இருக்கக்கூடிய இருபது லெசன்ஸையுமே நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பாக் டூல இருக்கக்கூடிய அந்த போயத்துல நடத்துறது உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் சொல்றேன் அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இல்லை நான் போட்டிருக்க வீடியோல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் நன்றி வணக்கம்